வணக்கம். இப்ப யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கிள்ளி வளவன் அந்த சோழ அரசரை பத்தி பேச போறோம். நம்ம வந்து இந்த சோழ வம்சத்து அரசர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அந்த அரசர்களையும் பார்த்துட்டோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த கிள்ளி வளவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவரை பற்றிய ஒரு தகவல்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புறநானூற்று பாடல்களில் அகநானூறு இந்த மாதிரி பாடல்களை வந்து 10க்கும் மேற்பட்ட புலவர்கள் வந்து இந்த கிள்ளிவளவனுடைய அந்த வள்ளல் தன்மை வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் இந்த நமக்கு கிள்ளிவளவன்கிற ஒரு பேரரசன் இருந்த அப்படி, இவர் வந்து இப்பேற்பட்ட வள்ளல் தன்மையில் இருந்த அப்படின்னு அந்த புலவர்களுடைய பாடல்கள் மூலமாக தான் கிள்ளிவளவனை பற்றின ஒரு நம்ம தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி பெரிய வரலாற்று தகவல்கள் வந்து இவர் என்ன பிறந்தார், இவருடைய குழந்தைகள் எப்படி அப்படி இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து நமக்கு கிடைக்கல. இந்த கிள்ளிவளவன் வந்து புலவர்களுக்கு பெரும் கொடையாளனா இருந்திருக்கிறாப்டி, புலவராகவும் இருந்திருக்கிறாப்டி, புலவனாகவும் இருந்திருக்கிறாப்டி. இந்த புறநானூற்று பாடல்ல கிள்ளிவளவனும் சில பாடல்கள் பாடியிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த புலவர்கள் யாராவது குறிப்பிட்டு இவரை வந்து புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலத்தூர் கிளாறு, வெள்ளைக்குடி நாகனாறு, மாரக்காத்து நப்பசலையாறு, ஆவூர் மூலாங்கிளாறு, கோவூர் கிளாறு, ஆடுதுறை மாசாத்தனாறு, ஐயூர் முடவனாறு, நல் இறையனாறு, எருக்கூட்டூர் தாயங்கனார், இந்த புலவர்கள் எல்லாம் வந்து இந்த கிள்ளிவளவன் வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. இந்த கிள்ளிவளவன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து எப்ப பார்த்தாலும் அதிகமா போர் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் தான் இந்த புலவர்களுடைய பாடல்கள் மூலமா இவர் இந்த கிள்ளிவளவனை பத்தி ஒரு தகவல் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த கரூர்ல வந்து சேர மன்னன் வந்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துடுற அப்படி, அப்போ வந்து கரூர்ல போர் செஞ்சு அந்த சேர மன்னனை துரத்தி அடிக்கிற அப்படி யார், கிள்ளிவளவன். அதுக்கப்புறம் பாண்டிய நாடு போய் போர் செய்யற அப்படி, அங்கே பாண்டிய நாட்டில் வந்து போர்ல ஜெயிச்ச மாதிரி தெரியல, ஏன்னா பாண்டிய மன்னன் மாறன் பழையங்கிற வந்து ஜெயிச்ச மாதிரி ஒரு வரலாற்று தகவல் வந்து பதிவாகுது. கிள்ளிவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு கிள்ளிவளவனை பத்தி தகவல் பதிவாகுது. இந்த கிள்ளிவளவன் வந்து அந்த சோழ தேசத்துக்கு உட்பட்ட இந்த மலையமான், அவர் வந்து சோழ தேசத்துக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசனாக தான் இருந்திருக்கிற அப்படி. அந்த மலையமான் வந்து எப்படியோ கிள்ளிவளவன் கிட்ட வந்து பகச்சிக்கிற அப்படி, பகச்சிட்டு மலையமான் என்ன செஞ்ச அப்படின்னு தெரியல, கொண்டுட்டு அப்படியா சிறப்பிடிச்சுட்டு அப்படியே வச்ச அப்படின்னு தெரியல. ஆனா மலையமானனுடைய இரண்டு பிள்ளைகளை வந்து யானை காலில் விட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு தண்டனை கொடுக்குற அப்படி, சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு தண்டனை கொடுக்குற அப்படி. இந்த இடத்துல வந்து இந்த கோபுர் கிளார் வந்து கிள்ளிவளவன் கிட்ட போய் முறையிடுற அப்படி, கிள்ளிவளவன் ஒரு சின்ன புறாவுக்கு வேண்டிய தன் தொடை சதையவே கொடுத்து அந்த புறாவனோட உயிரை காப்பாற்றக்கூடிய வழி, அந்த வம்சத்துல வந்த நீ வந்து சாதாரணமா இந்த எதுவும் அறியாத இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீ யானை காலில் வந்து தேர்விட்டு நீ கொலை தண்டனை கொடுக்கறது தவறு, வேண்டாம் நிறுத்து அப்படின்னு கோபுர் கிளார் வந்து கிள்ளிவளவனுக்கு வந்து அறிவுரை சொல்ற மாதிரி அந்த பாட்டு வருது. இதுதான் கிள்ளிவளவன் வந்து அதுக்கப்புறம் அந்த அவர் அந்த தண்டனை நிறுத்திடுற அப்படி. இதுதான் கிள்ளிவளவனை பத்தி ஒரு சின்ன தகவல்களா தெரியுது. மற்றபடி இவர் வந்து வள்ளல் தன்மை நிறைஞ்சவர் அது இதுன்னு இவரை வந்து புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் தான் அதிகமா இருக்கு. அது போக கிள்ளிவளவனுக்கு பண்ணன் ஒரு நட்பு வட்டாரம் இருந்திருக்கு. அவரை புகழ்ந்து வந்து கிள்ளிவளவன் வந்து பாடல் பாடியிருக்கிற அப்படி, நீ வந்து மிகப்பெரிய கொடையாளி இல்லவா, உனக்கு வந்து நான் நண்பனை அமைஞ்சது மிகப்பெரிய வரம் அப்படிங்கிற அளவுக்கு கிள்ளிவளவனே ஒரு புலவராக இருந்து பாடல் செஞ்சிருக்கிற அப்படி. அது போக இந்த பாண்டிய நாட்டு மரக்கூத்து நப்பசிலையார் வந்து பாடுற அப்படி பெண்பால் புலவர் தான். என்ன சொல்ற அப்படி அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒன்று எதிர்த்துட்டானா அவங்களுடைய நாட்டையவே தீக்கிரையாக்கிடுவேன், யானைகளை எல்லாம் விட்டு செதைச்சி வந்துடுவேன், அப்பேற்பட்ட வீரமான ஒரு மன்னனே அப்படின்னு அந்த கொஞ்சம் பஞ்ச புகழ்ச்சி அடிச்ச மாதிரி பாடியிருக்கிற அப்படி நப்பசிலையார். அது போக அவர் இறந்த பின்னாடி வந்து நப்பசிலையார் வந்து சோகமாக பாடியிருக்கிற அப்படின்னு, எமனே உனக்கு இதே இல்லையா, நீ உனக்கு தீனி போடக்கூடிய ஒரு ஆலையவே நீ கொண்டுட்டியே, நீ ஒரு அல்லாது அன்றாடம் பொன்முட்டையிடக்கூடிய வார்த்தை இல்லையா இந்த கிள்ளிவளவன்,
கிள்ளிவளவன நீ வந்து எப்படி நீ கொண்ண அதாவது உனக்கு தினமும் தீனி தந்து கொண்டு இருந்த கூடிய ஒரு மன்னன் வந்து இப்படி அநியாயத்துக்கு கொண்டுட்டியே அப்படின்னு அந்த புலவர் பாடுறாரு. அந்த அளவுக்கு போர் தொழில் செஞ்சு பல உயிர்களை எடுத்துட்டு யமனுக்கே தீனி கொடுத்துட்டு இருந்தது மாதிரி இந்த பாட்டு அமையுது. அதுபோக வந்து இன்னொரு புலவர் என்ன பாடுறாரு அப்படின்னா, யமனே நீ வந்து கண்டிப்பா கிள்ளிவளவன் வந்து நேரடியா போயெல்லாம் நீ வந்து நிச்சயமா உயிர் எடுத்திருக்க முடியாது, போய் அவங்ககிட்ட பரிசல் பெற்று பாடி பரிசல் பெற மாதிரி போய் தான் அவன் ஏமாந்த சமயத்துல தூக்கிட்டு வந்திருப்ப, அந்த அளவுக்கு நீ கொஞ்சம் ராஜதந்திரமா நடந்திருப்பேன்னு யமனை திட்டிப்பாரு. அப்படி இன்னொரு புலவர் என்ன செய்யற அப்படின்னு, யமனே நீ வந்து இவ்வளவு பெரிய மாமன்னனா இருந்த இந்த கிள்ளிவளவனுக்கு வந்து நீ எப்படி இந்த மட்குடம் அதாவது முதுமுக்கள் தாளிம்பாங்க, அந்த காலத்துல தாலியில வச்சுதான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கூட இந்த பாடல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவ்வளவு பெரிய மாபெரும் மன்னனா இருக்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு சாதாரண தாலியில வச்சு இந்த மன்னன் அடக்கம் செஞ்சிட முடியுமா, இவ்வளவு பெரிய தாலி உன்னால செய்திட முடியுமா யமனே அப்படின்னு சொல்லி யமனை வந்து திட்டி பாடுறாரு இன்னொரு புலவர். இவ்வளவுதான் அந்த கிள்ளிவளவன் வந்து சொல்ல தெரிய முடியுது. இந்த கிள்ளிவளவன் வந்து எப்படி இறந்துருப்பா அப்படி அப்படின்னா, இவருடைய பட்டப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படின்னு வருது. இந்த குளமுற்றம்ங்கிறது இப்போ தற்போதைய சேரநாட்டில் தான் ஒரு ஊரை குறிக்குது. அங்கே நடந்த ஏதோ ஒரு போரில் வந்து தான் இந்த கிள்ளிவளவன் இறந்துருக்கணும் அப்படிங்கிறது அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படின்னு இந்த கிள்ளிவளவனை பற்றி சொல்லியிருக்குது. அந்த போரில் அங்கே நடந்த ஏதோ ஒரு இதில் இறந்துருக்கணும் அப்படின்னு தான் கிள்ளிவளவனை பற்றி தெரிய முடியுது. பல புலவர்களால் பாடப்பட்டதுனாலேயே கிள்ளிவளவன் வந்து சங்ககால மன்னர்களில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மன்னனாக இருக்கிறாரு. இவர் பல போர்கள் செஞ்சுருக்கிறார் அப்படி எங்கே செஞ்சார் யாருக்கிட்ட செஞ்சார் அப்படிங்கிற அந்த தகவல்களை வந்து கொஞ்சம் இல்லாமல் தான் வச்சு இந்த புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் குறைவான தகவல்கள் வந்து இந்த கிள்ளிவளவனை பற்றி பேச முடியுது. ஆனால் அதிகமான பேர் வந்து இவரை வந்து பாடியிருக்கிறாங்க. நக்கீரரும் கூட இவரை பற்றி குறிச்சிருக்கிறாங்க. புலவருக்கு வந்து பிறந்த ஒரு பெரிய வள்ளல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசனாக வந்து கிள்ளிவளவன் வாழ்ந்து போயிருக்கிறாரு. இந்த வீடியோவில் கிள்ளிவளவனை பற்றி பேசியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற சோழ மன்னனை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.